ஹலோ வியூவர்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, இப்போ தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ அடுத்து நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா கல்வி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெடிக்கலுக்கு யூஸ் ஆகுற மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ ஃபார்முலா, ஹேண்ட்புக்கு. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இது வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 238 பேஜஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் ஃபிசிக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 28 டாபிக்ஸு. ஸோ அதில் ஒவ்வொரு டாபிக்ஸாக ஃபஸ்ட்டு வந்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸு, சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸு. ஸோ அதில் பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஃபஸ்ட்டு இதை நல்லா படிச்சுட்டா தான் நம்ம அடுத்தது வந்து இந்த சாப்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்து டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபார்முலாஸு, இந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலாஸ் முதல்ல நல்லா கிளியராக புரிஞ்சால் தான் நம்ம இந்த தியரிலாம் ஒழுங்காக படித்து அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ண முடியும் க்வெஸ்சன்ஸுக்கு எல்லாத்துக்கும். சவுண்டிங் தி டாபிக்ஸு, கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், 18th டாப்பிக்கு. ஸோ இந்த லெசன்ஸ் இந்த யூனிட் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அவங்க கொடுத்துருக்குற ஃபிசிக்ஸில் இருக்க இந்த 28 யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள். ஸோ அதுமாதிரி ஒவ்வொரு கெமிஸ்ட்ரியில் அதே மாதிரி, பயாலஜி அதுமாதிரி கொடுத்துருக்குற யூனிட்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே நம்ம ஈஸியாக வந்து நீட்டை வந்து செலக்ட் ஆகலாம். 21 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், 19th டாபிக், வேவ் ஆப்டிக்ஸ், 23 டாபிக், டுயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், ஆட்டம்ஸ், நியூக்ளி, செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபார்முலா ஹேண்ட்புக்கு. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா ஹேண்ட் புக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெரியாமல் நம்ம வந்து நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ண முடியாது. ஈக்விலிபிரியம், சாலிட் ஸ்டேட், சொல்யூஷன்ஸ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி,
கெமிக்கல் கைனெடிக்ஸ் அண்ட் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, ஹைட்ரஜன், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆல்கஹால் பீனால்ஸ் அண்ட் ஈதர், ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், அமீன்ஸ், ஹைட்ரோ கார்பன்ஸ். டோட்டலாக இதில் வந்து 21 டாபிக்ஸ் இருக்கு கெமிஸ்ட்ரியில். லாஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர்ஸ். சரி, லாஸ்ட் டாபிக் வந்து பாலிமர்ஸ். லாஸ்ட் டாபிக் வந்து பாலிமர்ஸ். அதுக்கடுத்து பயாலஜி ஸ்டார்ட் ஆகும், பாட்டனி, ஜுவாலஜி. பயாலஜி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 38 டாபிக்ஸ் இருக்குது. பாட்டனி, ஜுவாலஜி எல்லாமே வரும். ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட்டு இந்த ஹேண்ட்புக் வந்து ஒழுங்காக, ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா ஹேண்ட்புக் நல்லா தரவாக படிச்சுருங்க. அதுக்கடுத்து இந்த ஒவ்வொரு டாபிக் பற்றி டீட்டெயில்ஸாக படிங்க. ஸோ இந்த ஹேண்ட்புக்கான PDF லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதுக்கான PDF லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க.